சாமுவேல் 17:8 உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். இது கோலியாத்தினுடைய அறைகூவல். எசேக்கியேல் 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணே. தேவன் ஒரு மனுஷனை தேடுகிறார், பிசாசு ஒரு மனிதனை தேடி உபயோகிக்க பார்க்கிறார். கோலியாத்து சொன்ன வார்த்தையை கேட்டீர்களா? நீங்கள் ஏன் ஒரு படையோடு வர வேண்டும், ஏன் ஒரு சேனையோடு வர வேண்டும்? இவ்வளவு பேர் இனத்திற்கு உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். வல்லமை இல்லாத 1000 பேரை வைத்துக் கொண்டு, கிருபை இல்லாத 10,000 பேரை வைத்துக் கொண்டு இருக்கிறதை விட நீ தனியா வா. கோலியாத்துடைய அறைகூவலை பாருங்கள். சென்ட் ஒன் மேன், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா சாசுக்கு தெரிந்து கொள்ள முடியாது, அவன் ஆட்களை பயன்படுத்துவான், ஆனா அவனால செலக்ட் பண்ண முடியாது. தேவன் அப்படி அல்ல, தேவன் ஒருவனை தேடுகிறார், தெரிந்தெடுக்கிறார், அவனை உபயோகிக்கிறார். ரெண்டு வசனங்களிலே பார்க்கிறோம் ஒருவனை. ஒரு பக்கம் தேவன் ஒருவனை தேடுகிறார், பிசாசு ஒருவனை தேடுகிறார். இன்னைக்கும் ஒரு மனிதன் சரியான ஆள் வேண்டும். அறகுறை அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் நமக்கு தேவையில்லை. இயேசுவை சேவிக்க வேண்டுமானால் அர்ப்பணிப்பு வேண்டும். இயேசுவை சேவிக்க வேண்டுமானால் சிலுவை சுமக்க தயாராக இருக்க வேண்டும். இயேசுவை சேவிக்க வேண்டுமானால் இடுக்கமான பாதையில் போக தயாராக இருக்க வேண்டும். இயேசுவை சேவிக்க வேண்டுமானால் எல்லாவற்றையும் தேவைப்பட்டால் ஒதுக்கி வைக்க தயாராக வேண்டும். அப்படி ஒரு மனிதனை தேடுகிறார். கர்த்தருடைய நேரத்தை அலட்சியம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் எட்டி கூட பார்க்க மாட்டார். எப்படிப்பட்ட மனிதனை தேவன் தேடுகிறார் என்பது செய்தி. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான், அவனுடைய பெயர் யோவான். தேவன் தேடுகிற மனிதன் யார்? தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று அறிந்தவன். இப்ப நான் தேவனால் அனுப்பப்பட்டவன், தேவனனை அனுப்பினார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட பணி செய்வதற்காக குறிப்பிட்ட இடத்திற்கு அவர் அனுப்புகிறார். தேவன் அனுப்பித்தான் உங்கள் ஊருக்கு நீங்கள் வந்தீர்கள். தேவன் அனுப்பி அந்த கிராமத்துக்கு வந்தீர்கள். தேவன் அனுப்பித்தான் இந்த சபைக்கும் வந்திருக்கிறீர்கள். யாரை தேவன் பயன்படுத்துவார்? தேவன் அனுப்பின மனிதனை தேவன் பயன்படுத்துவார். பிசாசு மனிதர்களை அனுப்புவான். அவர்கள் எப்பொழுதும் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதனுக்கு இடையூறாக இருப்பார்கள். தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவனுடைய வழியில் நடக்க மாட்டார்கள். அநியாயத்துக்கு கை கொடுப்பார்கள். எதையும் தைரியத்தோடு போய் பொய் பேசுவார். நடுங்க வேண்டும். வாழ்க்கையில அவ்வளவு அக்கிரமங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் பொழுது என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைத்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்று தாவீது 39 1-3 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். துன்மார்க்கர்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். தேவனால் அனுப்பப்பட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், தேவனால் அனுப்பப்பட்டு இந்த வீட்டுக்குள் வந்திருக்கிறேன், தேவனால் அனுப்பப்பட்டு இந்த குடும்பத்துக்குள் நான் வந்திருக்கிறேன், இந்த குடும்பத்துக்குள் தேவன் தான் என்னை அனுப்பினார் என்று ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்க வேண்டும். இது இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. தேவன் அந்த வீட்டுக்குள் உங்களை அனுப்பியிருக்கிறார். அந்த வீட்டுக்குள் உங்களை கொண்டு சில காரியங்களை செய்வதற்கு உங்களை அனுப்பியிருக்கிறார். அந்த வீட்டை காப்பாற்றும்படி உங்களை அனுப்பியிருக்கிறார். அவர்கள் நீங்கள் தான் அந்த வீட்டை குடும்பத்தை காப்பாற்றுவீர்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை கொண்டுதான் காப்பாற்றப் போகிறார். உங்களை கொண்டுதான் பெரிய படுகொலியிலிருந்து உங்கள் குடும்பங்களை காப்பாற்றப் போகிறீர்கள். நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டு அந்த குடும்பத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். ஒரு அலுவலகத்திலே தேவனால் அனுப்பப்பட்டு போகல, எவனோ அனுப்பினாம் போனேன், இது நல்ல வாழ்க்கை கிடையாது. யார் அனுப்பினாலும் சரி, தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார் என்ற ஒரு உறுதி தன்மையோடு நீங்கள் புறப்பட வேண்டும். தேவன் அனுப்பி ஊழியத்துக்கு வர வேண்டுமே தவிர வேற வேலை இல்லை என்பதற்காக ஊழியத்துக்கு வரக்கூடாது. இது ஆபத்தானது. தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்கிற தைரியத்தோடு கர்த்தருடைய ஊழியத்திலே இறங்க வேண்டும். தேவன் அனுப்பும்போது சும்மா அனுப்ப மாட்டார். மோசே தேவன் அனுப்பும்போது சும்மா அனுப்பவில்லை. அவனுக்கு வேண்டிய பலனையும் அபிஷேகத்தையும் கொடுத்து அனுப்பினார். பேச தெரியாது என்றான். அவனுக்கு 3 மூத்த சகோதரனாய் ஆரோனை வாயாகவே கொடுத்தார். வாயை கொடுத்து போ என்று அனுப்புகிறவர். தேவன் நம்மை அனுப்பினால் சும்மா அனுப்ப மாட்டார். நமக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து அனுப்புவார். எங்கு போனாலும் நமக்கு பாதுகாப்பு. ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை. தேவன் உங்களை அனுப்பி இருந்தால், நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தால், ஒருவனும் உங்களை முகாந்திரம் இல்லாமல் தொட முடியாது. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனுக்கு இந்த பூமியும் அதன் சுதந்திரத்தையும் அவர் கொடுப்பார். பெரிய நிலப்பகுதியை கொடுப்பார் என்றால் ஆபிரகாமுக்கு அப்பாறு கொடுத்தார். நீ எந்த பக்கம் நடந்து திரி, உன் கால் பட்ட இடமெல்லாம், கால் மிதிக்கும் இடமெல்லாம் உனக்கு தருவேன் என்றார். தேவனால் அனுப்பப்பட்டவர்களுக்கு சிறந்த இடங்களை அவர் கொடுப்பார். நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் சந்தேகத்தோடு எண்ணாமல், ஒருவேளை சந்தேகம் இதுவரைக்கும் இருந்திருக்கும், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான். உங்களுக்கு விரோதமாய் ஒரு பிசாசு எழும்பி நின்றிருந்தால், ஒரு கோலியாத் எழும்பி நின்றிருந்தால், அந்த கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறேன், அந்த பிசாசை பார்த்து சொல்லுகிறேன், இவர்கள் எல்லாரும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். இவர்களை நீ பார்க்கவே கூடாது, நீ தொடவே கூடாது, அவர்களை வீட்டிலே ஊடுருவ கூடாது, அவருடைய சரீரத்தை நீ பார்க்கவே கூடாது. அவருடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். God sent. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன்தான்
தேவன் ஃபாலோ பண்ணி கொண்டே இருப்பார். நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்ற உறுதி வருகிற வரை முழங்காலில் நின்று கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே துளிர்த்து வரும். இரண்டாவது, கர்த்தர் தேடும் அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் இருக்க வேண்டும். Very close to the heart of God, very close to the heart of Jesus, to understand his thinking. நம்முடைய இரட்சகர் இயேசுவை அவர் என்ன விரும்புகிறார் என்பதை அறியத்தக்க நிலையிலே தேவனுடைய மனது பக்கத்திலே அவர் என் இருதயத்திற்கு ஏற்றவன். நீங்கள் இயேசுனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஆளா? அப்படித்தான் வாழுகிறீர்களா? அப்படித்தான் பேசுகிறீர்களா? அப்படித்தான் சாப்பிடுகிறீர்களா? அப்படித்தான் சம்பாதிக்கிறீர்களா? அப்படித்தான் தேவனுக்கு நேரம் கொடுக்கிறீர்களா? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஆள் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற அவர் இனேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவரை சாதாரணமாக எண்ணக்கூடாது. அவருடைய இருதயத்துக்கு க்ளோஸாக இருக்கணும். அவர் சத்தம் கேட்கணும். அவருடைய இதய துடிப்பு நமக்கு கேட்கணும். இன்னைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கய்யா, அவர் சொல்லுவார். இருதயத்திற்கு ஏற்றவராக நீங்கள் வாழ்படி நீ வாழ்கிறாயா? இதைத்தான் அவர் விரும்பி பார்க்கிறார். மூன்றாவது, தேவன் பரிசுத்த பவுலுக்கு ஏராளமான தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் கொடுத்தார். நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்றவளாக இருந்தால் உங்களுக்கு தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் நிச்சயமாய் தருவார். நீங்கள் ஜெபத்தில் இருந்தால், நீங்கள் நல்ல ஜபிக்கிற ஆளாக இருந்தால் தரிசனங்களை பெறுவீர்கள். நீங்கள் பரிசுத்தாவி பெற்றும் நல்ல சபையில் இருந்தோம், சரியாக ஜபிக்கலை, குளிரு ஜபத்துக்கு வராமல் அசட்டை, கடுமையான அசட்டை பண்ணுகிறது, இப்படி நினைக்கிற எந்த ஒரு விசுவாசியும் தேவன் தேடுகிற மனுஷன் என்ற வரிசையில் வரமாட்டார். வரணுங்கிறதுக்காக பேசுகிறேன். இந்த சபையில் என்ன செஞ்சாலும் நீங்கள் வந்து கை கொடுக்கணும், கூட நிற்கணும். 12 பேர் ஆண்டவர் தெரிந்தெடுத்தா ஒருத்தனும் யூதாசை போகக்கூடாது. அப்படி போன யூதாசை தூர போட்டுட்டு அவர் மத்தியாசை உள்ள சேர்த்து 12 ஆக்கினார். கரெக்டாக 12 வந்துச்சு. ஒரு பரலோக வேலையை, பரிசுத்த வேலையை பலவீனப்படுத்தப்படுத்தும்படி அனுப்பப்படுகிற ஆட்களும் உண்டு. அந்தந்த காலத்தில் அனுப்பப்பட்டார்கள். மோசேனுடைய காலத்தில் எண்ணேயும் எம்பரேயும் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் மோசேயோடு எதிர்த்து நின்றார்கள். நெகேமியாவுடைய காலத்தில் 2 பேர், சன்பல்லா தொபியா என்பவர்கள் எதிர்த்து நின்றார்கள். ஆவியினுடைய காலத்தில் ஏராளமான பேர், இயேசுவுக்கு ஏராளமான பேர், பவுலுக்கு நிறைய பேர், தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை காலா காலங்களிலே துன்பப்படுத்தினார்கள், அடித்தார்கள். அந்த வரிசையிலே தான் இயேசுவும் வந்தார். கடைசி தீர்க்கதரிசியாக, கடைசி பிரதான ஆசாரியனாக, வாரினால் அடித்தவர் முகத்தில் துப்பி அவரை சிலுவைக்கு இழுத்துக்கொண்டு இவனை அகற்றும், இவனை அகற்றும். தேவனால் அனுப்பப்பட்டவர்களை இந்த பூமி தாங்காது. இவர்களை அனுப்பும், இவனை அனுப்பும், இவனை சிலுவைக்கு அனுப்பும். பரபாசை விட்டுவிட்டு இயேசுவை சிலுவையில் அறைந்தார். தேவனால் அனுப்பப்பட்டு பூமிக்கு வந்தவர் அவர். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் அனுப்பப்பட்டு வந்தவர்கள். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்காக கஷ்டப்பட்டு பிரயாசம் எடுக்கிறவர்கள். நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழத்தான் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். உங்களோடு சேர்ந்து நாங்கள் இப்படி வாழ முடியாது. கர்த்தருக்குன்னு பிரித்தெடுக்கப்படும். நீ போய் உலகத்தில் நிற்கிற ரொம்ப ஆபத்து. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனை பற்றி பவுல் சொல்லுகிறார், 14 வருஷத்துக்கு முன்பு ஒரு மனுஷனை நான் அறிவேன், அவனுக்கு தேவன் தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் கொடுத்தார், அவனை 3 வானம் வரைக்கும் எடுத்தார். அப்பொழுது அவனுக்கு சரீரத்தில் இருந்தானோ சரீரத்தில் இல்லையோ தெரியாது. பவுல் தான் தன்னை குறித்து தான் சொல்லுது. நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது நீங்கள் சரீரத்தில் இருக்கிறீர்களோ இல்லையோ என்று தெரியாத அளவுக்கு ஜெபிக்க வேண்டும். முழங்கால் போடும்போது முழங்கால் வலி தெரியக்கூடாது. வலிக்கும், உடம்பு வலிக்கத்தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி பரலோகத்தை நினைக்கணும், இயேசுவை நினைக்கணும், இயேசுவின் பாடுகளை நினைக்கணும். நம்ம பாடுகள் தான் பெருசுன்னு உட்கார்ந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. தேவ சபையில் வந்து அழக்கூடாது. எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. ஆனால் நாம ஜெபம் பண்ணி பக்தி விருத்தி அடைந்து தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் பெற வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 3 வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதீசுக்குள் நுழைந்து என்ன பாக்கியம். பவுல் பூமியிலே ஜெபமணி கொண்டிருக்கும் போதே ஆவியிலே பரதீசுக்குள் போகிறார். நம்மளுடைய ஜெபங்கள் சாதாரண விஷயங்களாக மாறக்கூடாது, பழக்கப்பட்ட விஷயமாக மாறக்கூடாது. நம்முடைய ஜெபங்கள் மிக உருக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் தேவனோடு நெருங்கினதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் பிறரை நடத்துகிற ஜெபங்களாக இருக்கக்கூடாது. நாம் பிறரை நடத்த முயற்சிக்கும் பொழுது நாம் மனுஷீகத்துக்குள்ளே நுழைகிறோம். மெய்மறந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவனால் அனுப்பப்பட்ட உங்களை அவர் பரதேசிக்குள் கூப்பிடுவார். பரதேசிக்குள் போய் மனுஷர் பேச முடியாததும் வாக்குக்கு எட்டாததுமான வார்த்தைகளை கேட்டு இந்த போஸ்னாய பவுல் கடந்து வந்தார், திரும்ப வந்தார் பூமிக்கு. ஜபத்திலே போய் நாம் மனுஷருக்கு விளங்காததும் எட்டாததுமான வார்த்தையை கேட்டு வாங்கி இந்த பூமியில கொண்டு வந்து உங்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கணும், உங்க சபைக்கு நீங்க கொடுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய மனுஷன் எப்படி இருப்பான், தேவன் தேடும் மனுஷன் எப்படி இருப்பான், அவன் தேவனுடைய பரதேசுக்குள் போய் அங்கிருக்கிற நன்மைகளை வாங்கி
அவனை சூழ இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறவனாய் இருப்பான். நீ மூணாவான வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. பரதேசுக்குள்ள நுழைந்து புரியாத வார்த்தையை வாங்கி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஜபத்திலேயே போகலாம் சார். அந்த மனமொன்றிய ஜபம், அந்த மகிமையின் ஜபத்தை எல்லாரும் நாடுங்க. நான்காவது, ரெண்டு பேர் ஓடி வருகிறார்கள். ஒருவன் கொஞ்சம் தூரத்தில் ஓடி வருகிறான், ஒருவன் கொஞ்சம் பக்கத்தில் ஓடி வருகிறான். அப்பொழுது அவனை பார்த்து தாவீது சொல்கிறான், அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி கொண்டு வருவான். தேவன் தேடும் மனுஷன் எப்படிப்பட்டவன்? நல்ல மனுஷனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் நல்லவர் என்று சொன்னார்கள். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாம் வல்லவர்களாய் இருக்கிறதிலும் நல்லவர்களாய் இருப்பதே நமக்கு முக்கியம். நல்லவனாய் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நல்லவனாய் இருந்தே ஆகணும். அந்த மனுஷன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தியை கொண்டு வருகிறான். இன்றைய நல்ல செய்தி சுவிசேஷ செய்தி. நல்லவன் சுவிசேஷத்தை எங்கும் அறிவிப்பான். தேவன் தேடும் மனுஷன் நல்லவனாய் இருக்கணும். உன் கணவர் எப்படிப்பட்டவர் கேட்டால், என் கணவர் நல்லவர், தங்கமானவர் என்று மனைவி சொல்ல வேண்டும். உங்க அப்பா எப்படி? கொஞ்சம் வல்லவர் கிடையாது, ஆனால் எங்கள் அப்பா நல்லவர் என்று பிள்ளைகள் சொல்ல வேண்டும். என் மனைவி ரொம்ப நல்லவர், தங்கமானவர், நிறைய ஜோமனிட்டு வாயாடியாக இருக்கிறத விட நல்லவர். இந்த பேர் தாங்க வேணும். ஏன் தெரியுமா? நான்லாம் நல்லவனான சேவிக்கிற என் மேசர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்லவனாக இருப்பது தான் ரொம்ப கஷ்டம். நல்லவனாக இருக்கும்போது அது உருக்கமான அன்பை நமக்குள்ளே நிரப்புகிறது. சிலருக்கு நாம் நல்லவனாக இருக்க முடியாது, அவனுக்கு உள்ள ஏராளமான கள்ளத்தன யோசனைகள் இருக்கும். உங்களை கெட்டவனாக்குவதற்கு எத்தனை பேர் உங்களை சூழ்ந்திருப்பார்கள். உங்களுக்கு கெட்ட பேர் வர வைப்பது அதில் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனால் உங்களை நல்லவன் என்று சொல்லுகிறவர் பரலோக தேவன். ஹல்லேலூயா. யோபு சொன்னான், நீங்க என்னமோ சொல்லுங்க சிநேகிதர்களே, ஆனால் என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்றார். நீங்க நல்லவர்களா இருந்தால் கர்த்தர் உங்கள் கையிலே நற்செய்தியை கொடுப்பார். நீங்க அறிவிக்கிறதுல துடிப்பீங்க. நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும். நல்லவனா இருக்கிறதுக்கு நீங்க பாடுபடுங்க. குறுக்கு வழி வேண்டாம். கெட்ட பேர் வாங்கிறாய். சபையில கெட்ட பேர் வாங்கினா உனக்கு பூமியில வேற எங்கேயும் கெட்ட பேர் தான், வேற எங்கேயும் நல்ல பேர் வராது. சபையில ஜாக்கிரதையா நடக்கணும். நீ தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியணும். கர்த்தருக்கு பிரியமா ஒரு மனசுக்கு ஏற்றபடி வாழ. தேவனும் ஒரு மனிதனை தேடுகிறார், பிசாசும் ஒரு மனிதனை தேடுகிறான். ஒரு மனிதன், இனி பிசாசு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூகிற அந்திகிறிஸ்துவை அவன் அனுப்புவான். சாத்தானே இறங்கி வருவான், வந்து உலகத்தை காப்பாற்றப் போகிறேன் என்பதாக சொல்லுவான். அதற்கு உலகமே சப்போர்ட்டாக இருக்கும். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட தேடப்படுவார்கள். ஆனால் உண்மை கிறிஸ்தவர்கள் பரந்தோடி பரலோகத்துக்கு போயிருப்பார்கள். எங்கு தேடினாலும் பரிசுத்தாய் பெற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். அதிலே மாட்டிக்கொள்வதற்கு முன்புதான் ஆண்டவர் கிருபையை பிரவாகிக்க செய்கிறார். எல்லாரையும் தேடி தேடி அன்புடன் அழைக்கிறார். சிலுவை காட்சி காண வேண்டும். அவரிடத்திலே தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு நீதிமானாய் வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். கொஞ்ச நேரம் பக்தி உங்களுக்கு பயன்படாது, வாழ்நாள் முழுக்க பக்தி அதுதான் பயன்படும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திடீர்னு வரக்கூடிய பக்தி இட் வில் நெவர் ஹெல்ப் யூ, உதவாது. ஆனால் வாழ்நாள் முழுக்க இயற்கையான பக்தி இருக்கணும். உங்கள் வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடங்களும் சோதனை வந்தாலும் நீங்கள் தெய்வ பக்தியை விட்டு விடாதபடி எப்பொழுதும் நிலைத்து நிற்க வேண்டும். தெய்வ பக்தியிலே ஊறி பழகி இருக்க வேண்டும். தெய்வ பக்தி கொஞ்சம் இருந்தால் நீங்கள் அதை விருத்தி செய்ய வேண்டும். தேவனுடைய பக்தி விருத்திக்காக சபை வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பக்தி விருத்தி கொடுக்க முடியாத சபையெல்லாம் சபையே கிடையாது. பக்தி விருத்தி உங்களுக்கு உண்டாகிறதா? அந்த பக்தி வர வர பெருகி கொண்டு போகிறதா? முன்னொரு காலத்துல நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து கொஞ்ச நேரம் உட்காருவதே பெரிய விஷயம் என்று எண்ணிருப்பீர்கள். இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரை உட்கார்ந்தாலும் பரவாயில்லை என்று தேவனுடைய வீட்டில் உட்காருகிறீர்கள். உங்கள் பக்தி பெருகி இருக்கிறது. உங்கள் நல்ல எண்ணங்கள் பெருகி இருக்கிறது. சபை பக்தி விருத்திக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு போவார்கள். தேவ பக்தி உள்ளவர்களுக்கு நல்லாவே சோதனைகள் வரும். தேவ பக்தி உள்ளவர்கள் அதிலிருந்து காக்கப்படுவார்கள், அதிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். அது ஒரு குகை போல, அந்த இருட்டு குகைக்குள்ளே வெளியே உள்ளே போவீர்கள். அந்த அழுகையின் பள்ளத்தாக்குக்குள் போவீர்கள். ஆனாலும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோதனையோட தப்பிக்கொள்ள ஒரு போக்கையும் கர்த்தர் வைத்திருப்பார். இது எல்லாருக்கும் இல்லை. உண்மையாய் தேவன் அனுப்பின ஒரு மனுஷன், தேவன் பூமிக்கு அனுப்பின மனுஷர்கள் கற்பத்தில் இருந்தாலும் தேடி வருகிற தேவன், கற்பத்தில் வந்து பிள்ளையை ஆசீர்வதிக்கிற தேவன், எரேமியாவை தாயின் கற்பத்திலே தெரிந்தெடுத்த தேவன், தாயின் கற்பத்திலே உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் என்று சொல்லுகிற தேவன். நீ தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனாயிருந்தால் நீ கற்பத்திலும் பரிசுத்தப்படுவாய். சபை என்பது ஒரு ஆவிக்குரிய கற்பம். இந்த சபைக்குள்ளே இருந்து நீ பரிசுத்தப்படுவாய். வேதத்தை வாசித்து தியானித்து பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்டு பாடி துதித்து ஆராதித்து நீ பரிசுத்தப்படுவாய். ஏனால் நீ தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன்.
நீ எங்கோ துக்கப்பட்டு வாழ வேண்டும், ஒடுங்கி வாழ வேண்டும், வியாதிப்பட்டு சாக வேண்டும், தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று நீ எண்ணாதே. அந்த உரிமை இப்பொழுது உனக்கு இல்லை. நீ தீர்க்காயுசாய் வாழ வேண்டிய பிள்ளை. நீ தற்கொலை எண்ணம் உனக்கு வரக்கூடாது. மக்கள் உன்னை தூண்டினாலும், செத்து போ என்று உன்னை நோக்கி சத்தங்கள் வந்தாலும், உள்ளே இருந்து சத்தம் வந்தாலும், வெளியில் இருந்து சத்தங்கள், நீ செத்து போ என்று வந்தாலும் முடியாது. நான் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன், நான் தேவனால் அனுப்பப்பட்ட பெண், எனக்கு தேவன் அற்புதம் செய்வார் என்று காத்திருப்போம். அப்பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எதிர்ப்படுவார், நீங்கள் அவரை சந்திப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.